வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாலு ரோலில் நெல்லிக்காய் முடிச்சு கூடையோட மெஷர்மெண்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து பிளெயினில் மூணு ரோலும் பிளெயினில் அஞ்சு ரோலும் நான் வந்து நெல்லிக்காய் முடிச்சு கூட போட்டிருக்கேன். ஆம்லா நாட்டுன்னு சொல்லிட்டு தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதில் வந்து அந்த வீடியோஸோட மெஷர்மெண்ட் எல்லாமே இருக்குது, நீங்கள் அதிலே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த கூடைக்கு வந்து நான் வந்து ரெண்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு ரோல் வந்து க்ரீனும் ரெண்டு ரோல் வந்து சாண்டலும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 54 வயர் 9 அடியில் கட் பண்ணிக்கணும். சாண்டில் வந்து 28 வயரும் க்ரீன் வந்து 26 வயரும் 9 அடியில் கட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக நம்மளுக்கு வந்து 27 நாட்ஸ் கிடைக்கும். நம்மளுக்கு நம்ம பேஸ் போடுறப்ப ஃபஸ்ட்டு லைனு ஃபஸ்ட்டு வந்து சாண்டில் ரன்னிங் வேர் யூஸ் பண்ணி சென்டர் லைனு யூஸ் பண்ணி ரெண்டு, அதாவது சாண்டில் ரெண்டு வேறு எடுத்து ஒரு ஆம்லா நாட், அப்புறம் க்ரீனு, அப்புறம் சாண்டில் ரெண்டு, க்ரீன் ஒன்று சாண்டில் ஒன்று, க்ரீன் ஒன்று சாண்டில் ஒன்றுனு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆம்லா நாட் இந்த மாதிரி வர்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும். அப்புறம் பேஸ் வந்து நம்ம 11 லைன்ஸ் போட்டிருக்கனால ஃபஸ்ட்டு லைன் வந்து சாண்டில் எடுத்தோமா, அடுத்து க்ரீன், அடுத்து சாண்டில் க்ரீன், சாண்டில் க்ரீன், இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வந்து பேஸ் வந்து போட்டுக்கணும். இதே மாதிரி மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி நம்ம போட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு பேஸ் கிடைக்கும். நம்மளுக்கு ஏன்னா ரெண்டு, அதாவது ரெண்டு ரோல் நம்ம சாண்டில் ரெண்டு ரோல் க்ரீன் எடுத்துருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஹைட் எப்படி போட்டிருக்கோன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் வந்து நான் வந்து சாண்டிலில் போட்டிருக்கேன், சாண்டிலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே க்ரீனில் போட்டிருக்கேன், க்ரீனில் போட்டு லாஸ்ட் ரெண்டு லைன் வந்து சாண்டிலில் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக நான் வந்து 25 லைன் நான் வந்து போட்டிருக்கேன். ஹைட் வந்து 25 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகியாச்சு, அது வந்து கிராஸ் நாட் போட்டு நான் உள்ளே வந்து மடக்கி சொருகியிருக்கேன். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். உள்ளே பாருங்கள், இன்னர் வியூ இதுதான். நல்லாவே கூட அகலமாக நல்லா பெருசாக இருக்குது. நாலு ரோலுக்கு கூடையே நல்லா வெயிட்டாக இருக்குது. உள்ளே பாருங்கள், நான் வந்து ஏணிப்படி முடித்து நான் போட்டிருக்கேன். நெல்லிக்காய் முடிச்சில் ஏணிப்படி முடித்து எப்படி போடுறதுன்னு தனியாக நான் வீடியோ கொடுத்துருக்கேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கூடை ஃபுல்லாகவே நல்லா ஈவனாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த கூடையோட ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஹேண்டில் எப்பயுமே வந்து இன்னர் வயர் வந்து எடுத்துக்கிட்டு அளவு எடுத்துக்கிட்டு அதுக்கு அவுட்டர் வயர் வந்து 2.5 பங்கு நம்ம எடுக்கணும். இப்போ இந்த கூடைக்கு வந்து நான் 4.5 அடி நான் வந்து இன்னர் வயர் எடுத்திருக்கேன். அவுட்டர் வயர் வந்து 12 அடியில் நான் வந்து எடுத்து ரெண்டு வயர் எடுத்து ஹேண்டில் போட்டிருக்கேன், உருட்டு ஹேண்டில் போட்டிருக்கேன். ஹேண்டில் இதோட ஓட்டையெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், அதனால ஹேண்டில் வந்து போடுறது ரொம்ப கஷ்டம்தான். உள்ளே எல்லா வயரமே இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிட்டு எல்லா வயரமே நீங்கள் சொருகிடணும். அப்போ தான் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த நெல்லிக்காய் முடிச்சுக்கு. கூட வந்து எல்லா பக்கமே இந்த மாதிரி ஈவனாக போட்டுக்கோங்க. மேடு பள்ளம் வராத அளவுக்கு நல்லா நீட்டாக ஒரே மாதிரி டைட்டாக போட்டால் டைட்டாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் கூட வந்து பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். இந்த நெல்லிக்காய் கலர்லேயே வேணுன்றதுனால நாங்கள் அந்த க்ரீன் கலரும் சாண்டல் கலரும் எடுத்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். இந்த கூடை கூடையோட அவுட்புட் வந்து நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. கலர் நல்ல காம்பினேஷன், நல்ல கலர் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி 4 ரோலில் 2 கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.